இன்னைக்கு உங்களை சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ரிலையன்ஸ் டிஜிட்டல் ஸ்டோருக்கு தான் கூட்டிகிட்டு போகிறேன். அங்கே போய் தான் ஒரு ப்ராடக்ட் பார்க்க போகிறோம். என்ன நம்ம வாங்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சவுண்ட் பார். இது வந்து ஆன்லைனை விட டைரெக்டாக கடையில் போய் பார்த்து வாங்கும்போது தான் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் என் கூட வாங்க. ஃபீனிக்ஸ் மால்ல ரிலையன்ஸ் டிஜிட்டல் ஸ்டோர் ரொம்பவே பெருசாக இருக்குது. எல்லா ரேஞ்சிலையுமே வந்து எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ், கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ், ஹோம் அப்ளையன்சஸ் எல்லாமே இருக்குது. இங்கே நான் வந்து ஸ்பீக்கர் வாங்க தான் வந்தேன். இருந்தாலுமே வந்து ஸ்டோரேஜ் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, கீபோர்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்குது, அதையும் நீங்கள் செக் பண்ணலாம். பிரிண்டர் வாங்குறீங்க அப்படின்னாலுமே இருக்குது. இதோட கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ், அதாவது ஹோம் அப்ளையன்சஸ்லையும் நிறைய ரேஞ்சில் இருக்குது. ப்ளே ஸ்டேஷன் இருக்குது. அதோட மேக்புக் ப்ரோ எப்படி இருக்குன்னு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி வாங்குற மாதிரி டிஸ்பிளே வச்சுருக்காங்க. இதோட வந்து நிறைய பிராண்டுடைய டிவி அவைலபிளாக இருக்குது. ஸோ ரியல் டைமில் ஒரு ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி வாங்கணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, தாராளமாக ரிலையன்ஸ் டிஜிட்டல் ஸ்டோர், ஃபீனிக்ஸ் மால் நீங்கள் செக் பண்ணலாம். எல்லா ரேஞ்ச்லேயுமே நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. சரி, இப்போ நம்ம வந்த வேலையை பார்ப்போம். எஸ் கோவோடைய GOVO GoSurround920 சவுண்ட் பார். இங்கே ரிலையன்ஸ் டிஜிட்டல் ஸ்டோரில் நிறைய ஸ்பீக்கர் சவுண்ட் பார் இருந்தாலும், கோவோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சவுண்ட் பார் ரொம்பவே அட்ராக்டிவாக இருந்தது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே க்ரீன் கலரில் லைட்ஸ் க்ளோ ஆகுது. அது மட்டும் இல்லை, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 6,999. நானும் கேட்டேன் 6,999 என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து ஃபீச்சர்ஸும் ரொம்பவே அசத்தலாக சொல்கிறாங்க. ஆமாங்க, இதில் ஹைலைட்டிங் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2.1 சேனல் கான்ஃபிகரேஷனோட கொடுத்துருக்காங்க. அதோட சவுண்ட் அவுட்புட் 200 வாட், அதனால் ரொம்பவே லவுடாக இருக்குது. அதோட சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுக்காக 3D சரவுண்ட் சவுண்ட் கொடுத்துருக்காங்க. டிஎஸ்பி டெக்னாலஜி இதில் இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. டிஎஸ்பி டெக்னாலஜி பெஸ்ட்டாக இருந்தால் மட்டும்தான் சவுண்ட் அவுட்புட் தியேட்டர்ஸில் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கும். இங்கே டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நாய்ஸ் கேன்சல் பண்ணுறதா இருக்கட்டும், மாடியுலேஷனாக இருக்கட்டும், ஃபில்ட்ரேஷன் எல்லாமே வந்து ஒரு பெஸ்ட் அல்காரிதமோட இங்கே டிசைன் பண்ணியிருக்காங்க. அதை வந்து நம்ம பாட்டு கேட்கும்போது ரொம்பவே நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் லவுடா இருக்கு. பேஸ் எல்லாமே வந்து ரொம்பவே டீப்பா பெர்ஃபெக்டா நமக்கு அவுட் புட் தருது. இந்த சவுண்ட் பாரோட சப் ஊஃபரும் இருக்கு. இது 6.5 இன்ச் டிரைவரோட வருது. அது மட்டும் இல்ல, இது ஒயர்லெஸ். ஏன்னா பொதுவா வந்து சப் ஊஃபர், சவுண்ட் பார் எல்லாமே வந்து எக்கச்சக்கமான ஒயர்ஸோட கிளம்சியா இருக்கும். இங்க பார்க்கலாம் வந்து உங்களுக்கு ஒயர்ஸே கம்மியா இருக்கு. எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் ஒயர்லெஸ் அண்ட் நீட்டாக கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த சப் ஊஃபர்லையும் உங்களுக்கு வந்து டெக்னாலஜி ஹை கிளாஸாக இருக்கிறதுனால அவுட் புட் ரொம்பவே நல்லாயிருக்கு. அதோட ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த லைட் தான். நம்ம வீட்டில் வந்து பார்ட்டி அப்படின்னா ஒரு பார்ட்டி வைப் கொடுக்குற மாதிரி வந்து இந்த க்ரீன் லைட் க்ளோ ஆகுது. ஹால்லலாம் வுட் ஒர்க் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த க்ரீன் லைட், அதோட கீழே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு க்ரீன் லைட்டில் ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வால் மவுண்ட் பண்ணாலும் சரி, இல்லைன்னா வந்து டேபிளில் வச்சாலும் இந்த லைட் வந்து ஒரு பார்ட்டி வைப் தரும். ஸோ அது பார்க்குறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இங்கே நிறைய சவுண்ட் பார் இருக்குது, ஆனால் இதில் தான் இந்த மாதிரி லைட்ஸ் இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. ரைட் சைட்லேயும் இருக்குது, லெஃப்ட் சைட்லேயும் இருக்குது. இங்கே லைட்டை சுற்றி வந்து பட்டன்ஸும் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கிறது. டிசைனை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுது. ஆன் ஆஃப் பண்ணுற பட்டன் இருக்குது, வால்யூம் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கிறதும் இருக்குது, மோட்ஸ் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன்ஸுமே வந்து இங்கே பட்டன்ஸில் கொடுத்துருக்காங்க. அதோட இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரிமோட்டும் கொடுத்துருக்காங்க. வால்யூம் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அதோட 4 மோட்ஸ் வந்து ரிமோட்லேயே டைரெக்டாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. மியூசிக் கேட்குறீங்க அப்படின்னா மியூசிக் ஆன் பண்ணிக்கலாம். மியூஸ்க் இருக்குது, மூவி, 3D சரவுண்ட் சவுண்ட் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன வாட்ச் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் மோடும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். வால்யூம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், பேஸ், ட்ரெபிள் எல்லா கண்ட்ரோலுமே வந்து உங்களுக்கு ரிமோட் வழியாகவே ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே டிஸ்பிளேவும் பார்த்தீங்கன்னா எல்இடி அப்படிங்கிறதுனால தெளிவாக தெரியும். டிஸ்பிளே இன்டகிரேஷனுமே நல்லாயிருக்கு. கனெக்டிவிட்டி ஏரியாவும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே கஸ்டமைஸ்டாக சிம்பிளாக நல்லா கொடுத்துருக்காங்க. இங்கே HDMI போர்ட் ஒன்று இருக்குது, ஆக்ஸ் கேபிள் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம், அதோட யூஎஸ்பி கேபிளும் இருக்குது, ப்ளூடூத் வழியாகவும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இங்கே ப்ளூடூத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.3 வேர்ஷன், ஸோ லேட்டஸ்ட் வேர்ஷன் ப்ளூடூத் தான், குயிக்காக கனெக்ட் ஆகிடுது. இதோட வீட்டில் மாட்டுறதுக்கு வந்து டைனமிக் மவுண்டிங் இருக்குது. நீங்கள் டேபிள்லையும் அப்படியே வச்சுக்கலாம், உங்களுக்கு வந்து வுட் ஒர்க் நல்லா இருக்குது அப்படின்னா. அப்படி இல்லைனா டிவி கீழே வந்து நீங்கள் வால் மவுண்ட்டும் பண்ணிக்கிற மாதிரி வந்து
ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ எப்படி வேணுமோ உங்கள் வீட்டுக்கேற்ற மாதிரி நீங்கள் மவுண்ட் பண்ணிக்கலாம். கோவோ கோஸ் அரவுண்ட் 920 6000999 பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் பார்த்தீங்கன்னா டிசைன் ரொம்பவே எனக்கு பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லை 3D சரவுண்ட் சவுண்ட் அசத்தலாக இருக்குது. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டுக்கு வந்து சவுண்ட் பார் இல்லைனா வந்து ஸ்பீக்கர் வாங்கணும் அப்படிங்கும்போது ஆன்லைனை விட என்ன கேட்டால் வந்து ஆஃப்லைனில் ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி வாங்குங்க, அப்போ தான் அது நல்லாயிருக்கும். அதில் வேறு எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் வாங்கணும் அப்படின்னா ரிலையன்ஸ் டிஜிட்டல் ஸ்டோர், இது வந்து ஃபீனிக்ஸ் மால் வேலச்சேரி சென்னையில் இருக்குது. விசிட் பண்ணி தாராளமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் இருக்குது, சர்வீஸும் நல்லாயிருக்கு, அதே சமயத்தில் ஸ்டாஃப்ஸும் பார்த்திங்கன்னா நல்லாவே கோஆப்ரேட் பண்ணுறாங்க, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.